அன்பான துலாமர் ஆசிரியர்கள் நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவானுடைய அதிசார பலன். இந்த துலாம் ராசிக்கு இந்த அதிசாரத்தால என்ன நற்பலன்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நாலாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் பார்வை இல்லாததுனால துலாம் ராசிக்கு துன்பங்கள் நிகழ்ந்திருக்கும். குரு பகவானுடைய அந்த அனுகிரகம் இல்லாததுனால, குருவுடைய பார்வை இல்லாததுனால குருவுடைய நன்மைகள் கிடைக்காம போயிருக்கும். பொதுவாக அதிகமா சிரமப்படுகின்ற ராசி அன்பர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அவர்கள் துலாம் ராசி அன்பர்களாக இருப்பார்கள். நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய அரசியல உயர்ந்த டாப் போஸ்டிங்ல இருந்தாலும் சரிதான், ஆனா துலாம் ராசியாக இருப்பீர்களே ஆனால் அந்த கிரகம் உங்களை விட்டு வச்சிருக்காது என்பதுதான் உண்மை. அப்ப இந்த மாதிரி யாருமே ஒரு உண்மையை உடைச்சி உங்களுக்கு வெளிப்படையா ஒரு பிரசன்டேஷன ஒரு உண்மையான பலன்களை சொல்லுவார்களா என்று கேட்டால், உண்மையை சொல்லுவது இல்லை. உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், துலாம் ராசி அன்பர்களே, கடந்த ஒரு 2-3 வருடங்களாகவே உங்களுக்கு நேரம் சரியில்லை என்பதுதான் உண்மை. சரி, அப்போ இந்த குருவுடைய அதிசாரத்தினாலே துலாம் ராசிக்கு என்ன மாதிரியான நல்ல பலன்கள் நடக்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நாலாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு செல்கிறார். அப்ப உங்க ராசிக்கு 5க்கு செல்லுகின்ற குரு பகவான் 9 திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது. குருக்கு உங்களுடைய ராசி பாக்கியஸ்தானமாக மாறிவிடுகிறது. 5-9 அமருகின்ற குருவால் உங்களுக்கு நல்ல பாக்கியங்கள் கிடைக்க இருக்கின்றது. துலாம் ராசி நேயர்களே, அது என்ன மாதிரியான நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். முதல்ல தொழில்துறை. சோ தொழில்துறையை பொறுத்தவரை நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், துலாம் ராசி நேயர்களே, உங்க தொழில இருந்து வரக்கூடிய தடைகள் விலகக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த அதிசார குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். துலாம் ராசி என்பதில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டாக்கா, கடக்கடன்னு என்ன மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிருவோம். சார், எனக்கு அங்க 5 கோடி ரூபாய் கடன் இருக்கு, இங்க 2 கோடி ரூபாய் இருக்கு, அவர் வந்து எனக்கு காசு தரணும் சார், இவனுக்கு தரவே இல்லை சார், நான் ஏமாத்த, இப்படின்னு உங்களுடைய குறைகளை எல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டா போறோம். கடக்கடன்னா அங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ உங்களுக்கு தொழில இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம், அது பணம் பிரச்சனையாக இருக்கலாம், ஃபண்ட் டிமாண்டா இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகளாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், டாக்குமெண்ட் ப்ராப்ளம், வம்பு வழக்குகள் ப்ராப்ளம், பினாமி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், இன்னும் போஸ்டிங் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், பதவி அந்தஸ்து சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், கணவன் மனைவி எனி ப்ராப்ளம், இந்த பிரச்சனைகளை எல்லாம் குறைப்பதற்காகவே இந்த அதிசார குரு நான் சாமியா பார்த்து உங்க துலாம் ராசிக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்வாரா அப்படின்னு கேட்டா, ஒரு நன்மையை கிரகம் உங்களுக்கு செய்கிறது. அதுதான் சுபத்துவமான, முழுமையான சுபத்துவம் பெற்ற குரு பகவான். இந்த 5-9 தொடர்பு வருகின்ற காரணத்தினாலே உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும், நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எந்த ஆபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும், உங்க தொழில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அல்லது சற்றே குறைப்பதற்கு இந்த அதிசார குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பை பொறுத்தவரை தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், துலாம் ராசினியர்களே, இந்த குரு அதிசாரத்திலே உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல நல்ல ஒரு ரேங்க்ல இருக்கணும், நான் ஒரு ஹையர் ரேங்க்ல போகணும்னு ஆசைப்படுறோம் சாமி அப்படின்னாக்கா, கண்டிப்பா உங்களுக்கு அந்த ரேங்க், நீங்க கேட்கக்கூடிய சேலரி, இது நீங்க கேட்கக்கூடிய கம்பெனி, நினைச்சது சாதிக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், ஃபேமிலி, இந்த 3 செக்ஷனுமே, இந்த 3 செக்டருமே சிறப்பானதாக இருக்கும். ஃபேமிலியில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், திருமண யோகம் இருக்கும், குழந்தை பாக்கியமும் கை கூடும். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் கேட்டீங்கன்னாக்கா, கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரை துலாம் ராசியில் அதிக அதிக சண்டை சச்சரவுகள் இருக்கும், வீண் வம்பு வழக்குகள் இருக்கும், கோர்ட் கேஸ் இருக்கலாம், கம்ப்ளைண்ட் இருக்கலாம், இல்ல வந்து குடும்பத்தில் 4 பேர் சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கலாம், கோச்சின் போறது இருக்கலாம், பிடிவாதங்கள் இருக்கலாம். சோ ஏதேனும் ஒரு கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே துலாம் ராசி நண்பர்களே, இந்த அதிசார குரு 1-9 பாக்கியஸ்தானத்தை ஏற்படுத்துகிறால துலாம் ராசிக்கு நல்ல நற்பலன்களை தருகிறார் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.